இன்னைக்கு உங்ககிட்ட பேச வேண்டிய ஒரு தலைப்பு உதவி. உதவினா என்ன? அதாவது வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே இது ஒரு பெரிய இந்த இவ்வளோ பெரிய ஒரு இந்த பூலோகத்தில் ஒவ்வொருத்தரும் மற்றவர்களோட உதவி இல்லாமல் வாழவே முடியாது. அது தன் தந்தை தாயாக இருக்கட்டும், இல்லை கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும், இல்லை நண்பர்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்ட்ரேஞ்சர்ஸ் யாருமே தெரியாதவங்களாக இருக்கட்டும். ஏன்னா ஒரு ரோட்டில் போகிறோம், ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா அந்த டைமில் யார் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தான் ஹெல்ப் பண்ணுறாங்க. உதவி இல்லாமல் இந்த உலகம் இல்லை, அதுதான் என்னுடைய பார்வை. இப்போது சில பேர் சொல்லுவாங்க, ஐ எம் எ செல்ஃப் மேட் மேன் அப்படின்வாங்க. எனக்கு அதனோட அர்த்தமே புரியல. அது என்ன செல்ஃப் மேட் மேன்? நான் நானாகவே வளர்ந்து விட்டேனா? அது எப்படி? இந்த சமுதாயத்துடைய உதவி இல்லாமல் எப்படி வளர முடியும்? நீங்கள் சாப்பிட்ற அந்த உணவு இருக்கு இல்லையா, அந்த உணவிற்கு பின் அப்படிப்பட்ட ஒரு சாக்ரிஃபைஸ் இருக்குது, அத்தனை விவசாயிகளுடைய உழைப்பு இருக்குது. அந்த உழைப்பினால தான் நீங்கள் சாப்பிட்றீங்க. அதை நம்ம மறந்து என்றைக்குமே அதை சொல்லக்கூடாது. ஸோ நோபடி கேன் சே நான் வந்து ஒரு செல்ஃப் மேட் மேன். இப்போ உதவின்றது அந்த காலகட்டத்தில் நமக்கு யார் உதவி பண்ணுறாங்களோ, ஒரு தேவன் பொழுது அதை உதவி பண்ணுறத என்றைக்குமே வாழ்நாள் ஃபுல்லாக மறக்கவே கூடாது. அந்த நன்றி விசுவாசம் எப்போவுமே நமக்கு இருக்கணும். ஏன்னா பணம் மட்டுமே உதவி பண்ணுறதுக்கான ஒரு கூற்று மட்டும் இல்லை. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, அந்த தருணத்தில் யாரோ ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா அது தெய்வம் வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு சமானம். அந்த தருணத்தில் பண்ணும்போது அதை என்றைக்கு நம்ம மறக்கக்கூடாது. நம்மளுடைய வாழ்க்கையுடைய அர்த்தமே என்னென்னா மற்றவங்களுக்காக வாழ்றது, மற்றவங்களுக்காக உதவி செய்வது என்பது தான். அப்படி பண்ணும்போது தான் இந்த சமூகம் ஒரு சமூகமாக இருக்கும். இல்லைனா யோசிச்சு பாருங்கள், எல்லாருமே சுயநலத்தோடு வாழ்ந்தோன்னா எப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட சமூகமாக நம்ம மாறிடுவோம். இன்ஃபேக்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் இருக்க நிறைய பிரச்சனைகளுக்கு காரணமே சுயநலம்ன்றது தான். நம்ம பொதுநலத்தை விட்டு சுயநலத்துக்கு போயிட்டோம். அதனால தான் இத்தனை அழிவுகள், இத்தனை பிரச்சனைகள் இருக்கிறது. அந்த சுயநலத்தை கொஞ்சம் தவிர்த்துட்டு, நான் முழுசாக கூட தவறுங்கன்னு சொல்லலை, கொஞ்சம் தவிர்த்துட்டு பொதுநலத்தோடு மற்றவங்க உதவி பண்ணணும் அப்படின்னு இறங்கணுன்னா எத்தனையோ விஷயங்கள் நல்லபடியாக போகும். ஒன்றும் இல்லை, இந்த சோஷியல் மீடியா வந்ததுலேருந்து சில விஷயங்கள், சில மாற்றங்கள் பார்த்துட்ருக்கோம். இப்போ யாருக்கோ ஒரு பிளட் டொனேஷன் பண்ணணும், இல்லை யாரோ ஒரு ஏழை குழந்தை வந்து நல்லா படிச்சிருக்கா ஆனால் வந்து காலேஜ் ஃபீஸ் கட்டத்துக்கு முடியல அப்படின்னு ஒரு போஸ்ட் போட்டால் போதும், அது முகநூல்லையும் சரி இல்லை வாட்ஸ்அப்பில் வந்தாலும் சரி, உடனே மக்கள் தானாக வந்து அவங்க டொனேட் பண்ணுறாங்க. அந்த தருணத்தில் அந்த குழந்தை படிப்புக்கோ இல்லை அந்த மெடிக்கல் எமர்ஜென்சி ஏதாவது இருந்தாலோ அதை காப்பாற்றுறதுக்கு முடியுது. உன்னை எங்க, என்னுடைய சொந்த தந்தையே வந்து மிகுந்த நோய்வாய்ப்பட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருந்தார். அப்போ அந்த நைட்டு வந்து பி பாசிட்டிவ் பிளட்டு வந்து ரொம்ப அவசரமாக தேவைப்பட்டது, அது இல்லாமல் ரொம்ப அவஸ்தப்பட்டோம். அப்போ ஒரே ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட்டு போட்டதில் பல நூறு ஃபோன் கால் வந்தது. பல பேர் ஹாஸ்பிட்டலுக்கு நேராக வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து ரத்தம் கொடுத்ததுனால தான் இப்போவும் என் தந்தை வந்து உயிரோடு இருக்கார். அதுக்கு எப்போவுமே நான் நன்றி கடன்பட்டிருக்கேன். இந்த மாதிரி மற்றவங்க செய்கிற உதவியில் தான் இந்த உலகமே இன்னும் சுழன்றுட்டுருக்கு. கண்டினியூஸாக இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவுவோம். எந்த இன்னல்கள் வந்தாலும் இந்த சமூகம் இருக்கிறது, இந்த சமூகம் சும்மா இருக்காது, தீங்கை பார்த்து நமக்காக ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற ஒரு மனநிறைவு இருந்ததுன்னா, அந்த ஒரு மன மகிழ்ச்சி இருந்ததுன்னா அருமையாக இந்த உலகம் பயணம் செய்யும். நன்றி.